தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க மறைச்சு வை. அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அதுல என்ன வந்தது? சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை, மணிமேகலை, அலாரம்மா, அலாரே. தங்கச்சி, கால செருப்பு கூட இல்லாம 7 மாசம் கற்பனி ஏமா நடந்து வந்த. ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னாடி எடுத்துட்டு போ, உன் மாப்பிள்ள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்ன? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி, மாப்பிள, பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைஞ்சோம். தங்கச்சி வெயில் அடிக்காதமா, கருத்துருவேன். யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவர்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாரு. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். Excuse me. யா பாத்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்கார்ந்திருக்கீங்களே, வாங்க கொடையில போயிரலாம். மலையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ்? ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்திருக்கேன், போயேண்டா. அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லிருக்காங்க. விட்டுறோம்னு டிவியில சொல்லிட்டாங்க, போயேண்டா. நீங்க வராம நான் போக மாட்டேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார். இப்ப ஏதாவது ஆச்சா? இது வரைக்கும் எதுவும் ஆகல. இனிமேல ஒண்ணாகாது, அப்படியே சாஞ்சிக்குங்க. புஷ் பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியடா. மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா. சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? டேய் குடையப்பா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு தான் பிரியமா பேசுறான். ஆனா யாரு எவன்னே தெரியல. இவ்வளவு பாசமா குடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டு. நல்லா இருக்கட்டும், தண்ணியில பாத்து கால வைங்க. சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும், அதுல நீங்க கால வச்சீங்க தீஞ்சி போயிருவீங்க. நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன். என்ன கொடையில வானு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன் சொல்றியே, நீ நல்லா இருப்பியாடா? நீங்க தாய்க்கு தலைப்புள்ளையா இல்ல வால் புள்ள? ஏன் கேக்குற? இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளிக்கு கண்ணு போயிரும் சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான். எதுடா ஐதீகம்? டேய் மின்னலுக்கு என்ன 6 அறிவாடா இருக்கு? கரெக்டா தலைப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு ஏன் 2வது புள்ள பக்கத்துல வந்தா விட்டுருமா? அது இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ தண்ணி மேல படுது. முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? முன்னோர்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன மிருகமாயிருப்பேன். நீதான் ஆல்ரெடி ஐடியடா. டேய் கொடையில வா, கொடையில வாடு, கொடை கொடன்னு குடைச்சியடா. உன்னை நம்பி வந்தடா, இப்படி அநியாயமா தண்ணியில நிறைய விட்டியடா. உன் தலையில இடி உழுக. இடி விழுந்துருச்சேடா, இடி விழுந்துருச்சேடா. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிங்கடா. இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா. இந்தா நாயர், பசங்களா எங்க? பின்னே சமயம் 4:30 இல்ல, எல்லாம் போய். மணி 4:30? ஆ சுச்சோ, இப்ப வந்திருந்தா ரைடு தான். அம்மு வரதா? சரி.
பண்ணிடுறேன் நான் வரேன். சரிங்க தம்பி. அப்பாவோட மெடிசன்ஸ் ரெடியா? ஆ, நியூரோபியன் மட்டும் காலைல வாங்கிங்க. சரி. அப்பா வரல. கடைசி பையனை மட்டும் புறக்கூடாது ராசாமி. கடைக்கு போ சொல்றதும் காய்கறி வாங்க சொல்றதும். மதியம் போனவனா நீ? அப்பா வந்தா போட்டு கொடுத்துறாத, மதியமே வந்துடுன்னு சொல்லு. இந்தா மல்லிகை சாமான், அப்பாவுக்கு மாத்திரை, பேப்பர். மேல அண்ணன் இருக்கான், இதை எடுத்துட்டு போய் கொடு. கூடவே தண்ணியை எடுத்துட்டு போடா. பச்சை தண்ணி தானே கொடுத்துட்டா போச்சு. இந்த மாதிரி விழுந்து விழுந்து படிக்கிறது முக்கியம் இல்ல பிரதர். என்ன மாதிரி 16-17 அரியர் வச்சு அப்பா மனத்தை வாங்காம ப்ரமோஷன் வாங்கணும். என்ன முறிச்சு என்ன பண்றது? எந்த நேரம் பார்த்தாலும் புக்கும் கைமா நீ கொடுத்த பில்டப்ல அப்பா நீ உண்மையிலேயே நல்லா எக்ஸாம் எழுதி ப்ரமோஷன் ஆயிடுவான்னு நம்பிட்டு இருக்காரு. டேய் கிளம்புடா. நான் கிளம்புறேன். அப்பா பிபி பேஷண்ட், ஞாபகம் வச்சுக்கோ. பச்சை கலர்ல இருக்கு. சொல்லுங்கண்ணா. பச்சை தண்ணி எதுக்கு? ஒருவேளை நீ ஃபியூச்சர்ல படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டேன்னு வை, அப்ப என்ன பார்த்து டேய் நான் படிக்கிற காலத்துல பச்சை தண்ணியாவது குடுத்தியாடா அப்படின்னு கேட்க கூடாது பாரு. அதுக்குதான் பச்சை தண்ணி. அடங்க மாட்டேன். என்னது இது? நான் மேல அமுக்கினா லிப்ட் கீழே போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறீங்களா? ஏன்னா ஓவர்லோடுன்னு நினைக்கிறேன். அஞ்சு அமுக்கினா இது ரெண்டுக்கு போகுது. அழக சந்திச்சியா? நான் இப்பதான் ஒரு ஆபத்தை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ண சொன்னோம், இன்னும் ஆள காணோம். அவசரப்படாதடி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். கால் பண்ணி பாரு. சிக்னல் இல்ல. டேய் கோலா, எஸ் அறிவு இருக்காடா? லக்கேஜுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிருக்க. எந்த புறம்போக்கோடதோ தூக்கி போட்டுட்டு வண்டியை கிளப்படா. என்னோட மொபைல வச்ச ஞாபகம் இருக்கா? பாட்டே போலடா. முன்னாடி இருந்தா பின்னாடி இருந்து சவுண்ட் தானடா வரும். சாங் எப்படா வரும்? பின் சீட்ல வருதுடா. அப்படி தெளிவா சொல்றே. இந்த பேக்குள்ள சவுண்ட் வருது. இது ஏன் பாக இல்லையே? சரி விடு, சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாப்போம். உள்ள ஒரு செல்போன் இருக்குதே, ரிங்டோன் பா. என் சுசிலா காலிகின் வருதே. ஹலோ, என் சுசிலாங்களா? ஆமந்திரி, உங்கள் சுசிலா தான். என் சுசிலாவா? உங்க குரல் கூட பி சுசிலா ரேஞ்சுக்கு அருமையா இருக்குதே. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் தான். நானா? என் மனம் கவர்ந்த உங்களை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நானே எனது கைப்பையை உங்களது காரில் போட்டேன். ஏன் அப்படி எல்லாம் சுத்தி வளைக்கிறீங்க? நான்லாம் ஊர்னாலே உள்டாப்பா போடுற டைப்புங்க. மெல் இதையும் படித்து பந்தாளரே. நான் தான். ஆமாம், என்னை காண உங்களுக்கு ஆவலாக இல்லையா? ஆவலா? ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு காவலாவே இருப்பேன். அப்படி என்றால் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் சரங்கோன் பிளாசாவிற்கு வருவீர்களா? வந்தா என்ன தருவீங்க? வந்தால் உங்கள் கண்ணம் வலிக்கும்படி. ஐயோ, கண்ணம் இனிக்கும்படி ஒரு இச்ச தருகிறேன். இச்சா? சரி வரேங்க. டேய் இச்சா தரேங்கிறாடா ஒருத்தி. வேணாடா, லுச்சாவா இருக்க போது. லுச்சாவா? இந்த விஷயத்துல நீ ஒரு பச்சா. நான் சொல்றேன், சரங்கோன் பிளாசாவுக்கு வண்டியை விடுறா. சுசீலா, உன்னை ஓகே பண்ணிட்டா இனி என் வாழ்க்கையே பிசீலா. வந்துட்டேன்டி.
ஐயோ பேக். டே குமார், டே கோலா பாக மறந்து. சுசி, நான் இங்க வந்துட்டேன், உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீங்க போன்ல பேசிட்டே வாங்க, நான் உங்களை கண்டுபிடிச்சிடுவேன். ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கா இருக்கும். ஓ, நீ ஷாக்கு ஷக்கிலாவா? நீங்க என்ன டிரஸ்? நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கலர்ஃபுல்லா வந்திருக்கேடா. ஏ லிஃப்ட் பார்ட்டி, மறுபடியும் நீயா? ஒரு முக்கியமான விஷயமா என் ஆளை பாக்குறதுக்காக போன்ல பேசிட்டு போயிட்டு இருக்கேன், வந்து மூஞ்சி மாதிரியா குழப்பிட பாத்தியே? அது சரி, பக்கத்துல இங்க எங்கயாவது துறைமுகம் இருக்குதா? ஏன் கேக்குறீங்க? ஒரு சரக்கு கப்பலே இங்க தர தட்டி நிக்குது. அன்பரே, இந்த குறும்புதான் எனக்கு உங்களிடம் மிகவும் பிடித்திருக்கிறது. ஆஹாஹா, அதே குரல், அதே பாவம், அதே வச்சனம். அப்படின்னா நீதான் சுசி? லா யா யா, அந்த இச்சு குடுக்கறேன்னு சொன்னீல்ல, அது இங்க வச்சு தர்றியா இல்ல அப்படி ஓரங்கட்டி தர்றியா? நான் அங்கேயும் தரமாட்டேன், இங்கேயும் தரமாட்டேன். அப்ப நான் ரூம் போடணுமா? இப்பவே தரேன். நீங்க முதல்ல கண்ணு போத்துங்க. போத்திட்டா போச்சு. ஓ, என் கண்ணுல உங்க கண்ணு அவ்வளவுதானே? அகில் கிளம்பலாமாப்பா? வாட்லா, அவசர அவசரமா அந்த லுச்சாக்கு இச்சா குடுக்க போனியே, என்னாச்சு? மூச்சா வராதுதான் பாக்கி. ஏன் போனேன், பார்த்தேன், பேசினேன், பேரழகிதான். பட் அவருடைய அப்ரோச் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பப்ளிக் பிளேஸ்ல கிஸ் குடுக்கலாமா, ஐ லவ் யூன்னு ஒரு மாதிரி டெவலப் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டா. நான் சொன்னேன், இந்த கல்ச்சர் எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்லன்ட்டு, டக்குன்னு இடுப்புல இருந்து அருணா குடி எடுத்து அவ கையில ராக்கியா கட்டிட்டு பாய் சிஸ்டர்னு சொல்லிட்டு வந்துட்டா. போலாம. அது சரி, உன் பேண்ட் ஏன் தரையில கிடக்கு? இத மிஸ் பண்ணிட்டனா கோலா? அத பத்தி கொஞ்சம் பேசுவோமா? அத பத்தி மட்டும் பேச வேண்டாம். பெல்ட உருவிட்டு அடிச்சா பேண்ட் நழுவி கீழே விழுன்ற பேசிக் பிசிக்ஸ் கூட தெரியாதடா உனக்கு. ஆர் யூ எஜுகேட்டட் ஆர் நாட்? நண்பா, உன்னை பிரிச்சு மேஞ்சத நான் ஓரமா நின்னு ரசிச்சு பாத்துட்டு இருந்தேன். நீதான்டா உண்மையான என்னுயிர் தோழர். இதையெல்லாம் இவ்வளவு விலாவாரியா வேடிக்கை பாத்தியே, என் பேக் வீங்குற அளவுக்கு அடிச்சிருக்கான்னா அந்த பேக்குள்ள என்ன இருக்கு பிரிச்சு பாத்தியா நீ? ஆமா இல்ல, முதல்ல பாடுறாத. பாக்குறேன். இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெல்லோ. எமோஷன் இஸ் லைக் லூஸ் மோஷன். எக்ஸ்கியூஸ் மீ, என்னால குனிய முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது, அதனால நீங்க குனிஞ்சு என் பேண்ட கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? ஊரே கூடி அடிக்கும் போது வேடிக்கை பாத்துக்கிட்டு சின்ன சவுண்டுக்கு ஓவர் ரியாக்ஷன் கொடு. உள்ள என்ன இருக்குன்னு பாருறா. நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பார். ஊங்கி ஒரு மெதி மெதிக்கிட்டுமா அவனா? ஏ சும்மாறா, ஏ எழுப்பிடாத. நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடும், அப்புறம் சித்தப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். வா, கட்டிலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம். ஈரடி, இந்த ஆள் கட்டிலோட எங்க போனாரு? சித்தப்பா, 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 டேய் சித்தப்பா படுத்துட்டு தாரு, எங்கடா போனாரு? அவராது, நான் நீதான் நினைச்சேன். யாருக்குன்னா உடம்பு சரியில்லையாப்பா, ஏன் கட்டிலோட தூக்கிட்டு போறாங்க? என்னது, கட்டிலோட தூக்கிட்டு போறாங்களா? யாரா? யாருன்னு எனக்கு என்ன தெரியும், உன்ன கேட்டுதான் வந்தாங்க. ஐயோ, அப்படின்னா கடை கொடுத்தவனா இருக்கும். எந்த பக்கம் போனாங்க? இப்படிதான் போனாங்க. டேய், நான் போய் பாக்குறேன், நீ போய் என்ன மாநில கூட்டு வா. பேக் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு செத்தப்போட பேசிட்டு நான் உன எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது, குளிப்பாட்டியா? இல்லடா, ஒரு ஷாக் கொடுக்கலான் இருக்காங்க தான். அப்பா யாரு? ஏய் சந்திரு, நீ எங்கடா இங்க? ஏய், நானும் அவனும் கட்டில லொங்கு லொங்கு தூக்கிட்டு வந்தமே, அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா? ஐயோ, என் சித்தப்பா தூக்கிட்டு போய் நீங்கதானா? அடிக்காதரா. நீயா? அப்ப இது யாரா? இதாண்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணுல படுறது முன்னாடி போங்கடா. நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்தேன். சாரியா? அடிச்சு சொல்லிக்கிட்டு சாரி வரையா? போங்கடா. மணி, ஈட் ஈட் ஈட். டேய் சாப்பிடுறா.
யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க, ரொம்ப பிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மாட்டு. கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான். மாமா, என்னதான் சொல்லு, நம்ம ஆறுநாள் மாதிரி வராது. அது பாரு, அவனை மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒண்ணும் கிடையாது. டேய், என்னடா அதுக்கு வச்சதை இவன் தின்னுட்டு இருக்க? அர்னால் செட் செட். That's it. அர்னால் ரோல் ரோல். ஐ மா பேபி, எப்படி கேட்ச்? ஓ, நாய்னா பால் பிடிக்கும். பார், குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கா. என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய், நம்ம பேசுறது அது கேட்டுச்சோ? நல்ல வேளை, நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி, இவன் சுப்ரமணி. அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு சிட்டு வந்தவனா உட்காருவாரு. அப்படியா? ஏங்க, என்னங்க இது? பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்க பேச்ச கேட்கும்? உங்க நாய்க்கு காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்னங்க இல்லன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான், டாக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு, தெரியும். வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதையாவது எடு. சார், ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை, இந்த இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. போதும், அட என்ன, நான் சொல்றேன். இத போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கா? உனக்கு இல்ல, நாய்க்கு. இந்தா இந்தாமா, இதுக்கு பில் போடு. நீ பல்லு வளர்க்கற, நாய் பல்லு வளர்க்க வேணாமா? அதுக்குதான் என்ன பாக்குற, இது சாம்பிள் தான். ராஜா ராணியா, இன்னும் சீட்டு கட்டில வர பேர் மாதிரி சொல்ற. எங்க போயிட்டு வர? சினிமாவுக்கு போயிட்டு வர சார். மணி 12:00, என்ன பாதியில வந்துட்டீங்களா? ஆமா சார். என்ன, சரியா தம்படி கொடுக்கலையா சார்? இவங்க என் வைஃப் சார். ஆமா சார், என் கழுத்துல தாலி கூட இருக்கு. தாலியோ சார்? அடிக்காதீங்க சார், உங்க பையன் வைஃப் இல்ல சார். இது போலியான தாலி. இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பாத்துருப்பேன். யோ, நேயா பாத்துக்கிட கட்டி தூக்கி மேலே ஏத்தியா? ஏத்தியா? என்ன பேருக்கு சம்பந்தமே இல்ல. ஆமா சார். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா? இல்ல சார், நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சார். என்னதே ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார். ஃப்ரெண்ட்ஸ் னா அது ஏங்கட்டே போய் சொல்றியா? பண்ணாட. இல்ல சார், நாங்க ஃப்ரெண்ட் இல்ல சார். யோ, அங்க பாத்துக்கிட ரெண்டு நீ கொடி ஏஞ்சா. போங்க போங்க, வைக்கல அவங்களே வேல நேத்த வந்து போங்க. வாங்க சார். ஹலோ, ஒண்ணே தான் போவாங்க. அட, அம்மனியும் கூட்டுவாங்க. என்ன முறைக்கிற, என்ன காது செவ்டா? உன்ன தாண்டா. ஏய், வாடா வாடான்ற.
என்ன சார் ஆச்சு? இவ உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டா இல்ல மேட்ரா? ஃப்ரெண்டுனா இவளை விட்டுறேன், மேட்ருனா உன்னை விட்டுறேன். இப்போ அஜித் சொல்லு, ஃப்ரெண்டா மேட்ரா, மேட்ரா ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டா மேட்ரா, மேட்ர? மேட்ரு தானே சொல்லு. நான் அவருடைய லவ்வர். இவ என் லவ்வர். ரொம்ப வழிஞ்சிடாத. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க வருவீங்க, நாங்கெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட்டுங்க. இவனுக்கு தங்கச்சினாலே உசுருங்க. குழந்தையிலிருந்தே தங்கச்சியோட பாத கூட தரையில படாம இடையில கைய விட்டு வளர்த்தவங்க. ஆமாங்க, அந்த தங்கச்சியை பத்தி இவன் நெஞ்சத்துல ஏகப்பட்ட கனவுகள் கற்பனைகள் கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த தங்கச்சியை இந்த சிட்டில பட்ட பகல்ல எப்படியா அவன் தனியா அனுப்ப முடியும்? நானே சொல்லிக்கிறேன்டா. இவன் குழந்தையா இருக்கும் போது ஜெயித்தி போடாம இவன் டிவி நடக்கும் ரைட்டருங்க வசனம் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். பெரிய சிந்துபாத் நினைப்பு. சிந்துபாத் எப்படிங்க முடியும்? வணக்கங்க. இது ஆஷா. ஆஷா பேஷா வச்சுக்கோங்க. நான் ஒன்னும் அப்ஜெக்ஷன் சொல்லியே. தாலி ரெடியா இருக்கு, பாக்கலாமா? ஓ தாராளமா பாக்கலாம். கிட்ட வந்த நறுக்கிடுவேன். பெரிய தாலி காத்த காளியப்பன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மத்த நயலுக்கும் தாலிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன? மோதிரம் வளையெல்லாம் மேட்சா இருக்கான்னு மாட்டி பார்த்து வாங்கலாம், ஆனா தாலி மட்டும் அப்படி முடியாது. எனக்கும் தெரியாது. தங்கத்தோட வயிறு சேரும் போது அழகாதான் இருக்கும். சொல்லிட்டாரு, வாங்கிக்கங்க படம். 1 லட்சம் ரூபாய் ஒரிஜினல் வைர மோதிரமா சார்? வாங்கி கொடுங்க சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா போற. அப்புறம் என்ன சார், மாமூலாவே ஒரே மாசத்துல இந்த பணம் வந்துடாது? யோ பாத்து பேசணும், அந்த மாதிரி ஆள் இல்ல. மாட்டிக்கிட்டான்டா. கல்யாணத்துக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஒரே மோதிரத்துக்கு கொடுக்க போறான் பார். இன்னைக்கு லட்சாதிபதி, நாளைக்கு லட்சாதிபதி. சில சமயம் இப்படி ஆகும், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம். மோதிரத்தை வெட்டி எடுக்க போறியா? விரல. ஐயோ அது ஒன்னும் தேவையில்ல, நானே கழட்டி தரேன்.
லட்சுமி, எங்களுக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, இந்த மோதிரம் வரலன்னா உடனே கட்டி எடுத்து கட்டி வெட்டிடுவேன்னு சொன்னீங்க. சப்போஸ் நான் இவனுக்கு ஒரு அருணாக்குடி வாங்கி அதை இவன் இடுப்புல மாட்டி சிக்கிக்குச்சுனா அதை எப்படி வெட்டி எடுப்பீங்க? அதுக்கும் ஒரு வழி இருக்கு சார். என்ன வழி? எனக்கு வயிறு எரியுது. அவன் ஜாதகத்தை எழுதுனதே நான் தான். நல்லா எழுதுனீங்க சாதகம். அவன் யாரையாவது வெட்டுமா இல்லன்னா யாருக்கிட்ட வெட்டு வாங்குவான். இதைத்தான் எழுதுனியே பரணி, யாருதான் தவிட்டுறது? முரட்டு பையன் யாரையும் வெட்டுவேன். இல்லை பரணி, செக்க செவேண்டி சட்டை புதுசா இருக்கு. இதுவா சித்தப்பா, இது போத்தீஸ்ல வாங்கினது. எந்த போத்தீஸ்ல வாங்குறேன்னு கேளுங்க. மெட்ராஸ் போத்தீஸ் தாத்தா. 1000 ரூபாய் பேண்ட் சட்டை எடுக்க, 10000 ரூபாய் பிளேன் டிக்கெட் எடுத்து போயிட்டு வந்திருக்காரு மெட்ராஸ்க்கு. 1000 ரூபாய் மீன் பிடிக்க, 1 லட்ச ரூபாய் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறது இல்லையா, அந்த மாதிரி தான். நியாயம் தானே? இல்லை, கொப்பன் காசை யாராவது அழிக்கணும்ல. புத்தக பணத்தை பிடி. தேங்காய் திருடி 8000 ரூபாய் குத்திய, அந்த மாதிரியா? என்ன மாமா சொல்றியா? நான் திருடுறா? எனக்கு இந்த அவப்பேரு தேவையா? என் அரசியல் எதிர்காலம் பாதிச்சிராதா? வெள்ளி பிள்ளையார் மேல சத்தியமா சொல்றேன். வெள்ளி பிள்ளையாரு, வெள்ளி பிள்ளையார் எப்படி என்ன உடஞ்சது? எப்படி இல்ல, என்னாச்சு சொல்லல? இல்ல மாமா, 6 மாசத்துக்கு முன்னுக்க வெள்ளி பிள்ளையாரு வீட்டுக்காக சொல்லி அதை வித்து புட்டு உங்க மனசு நோக்கூடாதுன்னு மண் பிள்ளையாரு வாங்கி நானும் பண்ணி இந்த மாமா பெயிண்ட் அடிச்சு வச்சோம். ஒட்டு குடுத்துட்டானே. அம்மா, இந்த 2 பயலும் திருட்டு பயலும், வீட்லயே இருக்க கூடாது, போ சொல்லு. நான் எங்காச்சி போவேன்? எங்க வேணாலும் போ. இந்த எதுக்கால நம்ம பழைய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள போய் கட்டில படுத்துக்கிட்டு தூங்கு. இல்லைன்னா அந்த KSP தியேட்டர்ல போய் 3 ஷோவையும் பாத்துட்டு ராத்திரிக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வா. இந்த வெள்ளி பிள்ளையார திருடி வித்ததுக்கு இதுதான் உனக்கு தண்டனை. எஸ்கேப் ஆயிரு. பாத்தியா அம்மைய, நான் அவனை வைத்திட கூடாதான், அதுக்காக அவனு பெரிய தண்டனை கொடுக்கறாங்களாம். இதனாலயே அவன் கெட்டு போறான். என்ன சிரிக்கிற இலை முத்து? எனக்கு தெரியாம 2000 காயை எப்படி இல்ல பறிச்சீங்க? மரத்துல காய் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே, பெரிய மூலக்காரன் இல்லையே நீ. அது பரணி ஐடியா இல்ல, மரத்துக்கு 2 காயா பறிச்சு போட்டா மாமானால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல நானும் அழுக்கு ரொட்டியும் தானே வேலை ஏறி பறிச்சு பறிச்சு போட்டோம். பிச்சிருவேன், போட்டு வாங்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கு, வாங்கிட்டு போடுறது தானா? நல்லா இருக்குதா? காத்திருந்தவன் நான் இருக்கும்போது நேற்று ஒன்னு கொச்சுன்னு போயிட்டே. என்ன முறைகிற, என்கிட்ட எல்லா அந்தரங்கத்தையும் சொல்லிடுச்சு. நான் ஒரு மடைய கிளி கொய்யா பழத்தை விட்டுட்டு கொட்டை பாக்கிய தேடும், அது எனக்கு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லா ஒன்னா வாழ்ந்தோம்.
என்ன சொப்ப நீ பாசனா இருக்கு போலாமா கோச்சி அம்பா நீ போமா எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காதே போறிய அத கொடுத்துருமா ஏமாத்திராத அவருக்கு தான் பாத்தியா சரி வாடா நாளைக்கு கூடி நாளைக்கே பெட்ரு பிறந்த நாள் அதுவும்மா தாடி வர இல்லையா இப்பதான் பொறாம படிச்சுன்னு தெரியுது கவலைப்படாது என் சப்போர்ட் உனக்கு என்னைக்குமே உண்டு ஏண்டா உளற தப்பா பேசினா தலையை எடுத்துருவாங்கடா பரவாயில்ல தப்பா பேசினா தலையை எடுப்பாங்க நான் சின்ன நல்லதுக்கு தான் சொல்றேன் இது என்னடா புது பெர்ஃபார்மன்ஸா இருக்கு நீ எந்த நல்லதுக்கு சொல்ல வேண்டாம் பேசாம மூடிக்கிட்டு சும்மா ஏ ஏகா ஐயா ஐயா என்னடா நல்லது அது ஒண்ணு இல்ல சும்மா இரு அவன் பேசட்டும் சொல்லு சார் உங்க தங்கச்சி பொண்ண மருமகள் ஆகிக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும் என்ற ஏகா ஐயா கிணத்தனமா இப்படி ஒரு கேள்வியை கேக்குறான் டேய் 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும் அவ்வளவு அமெரிக்கா டாலர் அவன் ஏதோ தெரியாம சொல்ல தெரியாம பேசலாமா தெரிஞ்சுதான் பேசுறேன் சார் கேவலம் 100 கோடி சார் கேவலம் 100 கோடி ரூபாய்க்காக நீங்க உங்க அண்ணன் கூட போட்டி போடுறீங்க இதே 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற இடத்துல சம்பந்தம் பண்ணா நீங்க உங்க அண்ணன் ஜெயிச்சு கட்டினா தான் அர்த்தம் ஐயா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு உளறிக்கிட்டே இருக்கான் நீங்க இதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா சரி 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 சரிடா நீ சொல்றது நாயமனே வச்சுக்கவும் 500 கோடி ரூபாய் சம்பந்தத்துக்கு எங்கடா போறது அப்படி கேளுங்க சார் அமெரிக்கால இங்க அமெரிக்கால உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது அவரை விட சொத்து இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க என்ன மாமா நம்ம வாஷிங்டன் வெற்றிவேல் சார் பத்தி சொல்லல என்னது வாஷிங் மிஷின் வஜ்ர வேலுவா என்ன தங்கராசா அவருக்கு என்ன குறைச்சல் அவருக்கு குறைச்சல் சொல்லவே இல்லையாப்பா என்ன மாமா உங்ககிட்ட அவங்க மாப்பிள்ள பாக்குற பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க ஆமா ஒப்படைச்சிருக்காங்க என்னடா அதுக்கு என்ன இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க வேற என்னடா கேக்கணும் ஸ்கிரிப்ட் இல்லாம கூட்டு விட்டியடா என்ன மாமா அவங்க அமெரிக்கால இருந்து இந்திய கலாச்சாரப்படிதான் ஒரு பையன் வேணும்னு இங்க வராங்களே வராங்களா வராங்க வராங்க அந்த பொறுப்பெல்லாம் கூட உங்ககிட்ட தான ஒப்படைச்சிருக்காங்க வெற்றி வேலு சம்பந்தத்தை எனக்கு பேசி முடிச்சிடும் அதை விட 300 கோடியில கிரைண்டர் கிரிஜா குறையுது இல்ல ஐயா வாஷிங்டன் வெற்றி வேலு சம்பந்தத்தை மட்டும் பேசி முடிச்சிடு புரியுதா எனக்கு புரியுதுங்க உனக்கு புரிஞ்சதுல இவனுக்கு புரிய வை இந்த சம்பந்தம் மட்டும் உறுதியாகல ஒன்றரை மாமா உடம்புல அது இருக்காது தலை அப்பா அப்பா வாங்க மாமா வாங்க ஒண்ணு இல்ல வாங்க வெளியே போடா ஏண்டா சோத்துக்கே கஷ்டப்படுறேன்னு உன்னை என் வீட்டுல தங்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா அந்த ரெண்டு தடி எங்க கிட்ட என்னைய மாட்டி விட பாக்குறியா இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது போட்டியை தூக்கி கிளம்பா என்ன சார் தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணேன்னா கேக்குறேன் என்னங்க யாரோ வாஷிங்டன் வெற்றி வேலா காலையில இருந்து நிறைய தடவை போன் பண்ணிட்டாங்க ஏதோ உங்க பொண்ணு கல்யாண விஷயமா நம்ம ஊருக்கு வராங்களாமா உங்ககிட்ட சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ண சொன்னாங்க சொல்ல மறந்துட்டேன் இப்ப என்ன சார் சொல்றீங்க அவங்க யாருன்னே தெரியாம தான் அவங்க பேரை நீங்க கரெக்டா சொன்னீங்களா இல்ல நீங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு போன் பண்ணாங்களா கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன் அவ்வளவு சார் பிரச்சனை இல்லப்பா நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன் ஒரு குழப்பம் இல்ல சார் இதுக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மெமரி பவர் நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன் நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா புரியும்படியா சொல்லு அது வந்து சார் சப்கான்சியஸ் மெமரிங்கிறது ஒரு பவர்
அது ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம புதுசா பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலப்போக்குல நம்ம மறந்துடுவோம். ஆனா நம்ம மூளை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்பவாவது ஒரு சில ஞானிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் மட்டும்தான் அது அப்பப்ப வெளில வரும். என்ன கேட்டு இருக்கீங்க? இல்ல நீ சொன்னத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்பா நானு. ஐயோ, அதாவது ஒரு ஜாடியில கீழே கிடக்குற தண்ணியில காக்கா கல்ல போட 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 தண்ணி அப்படியே மேல வரும். அதானே நீ சொல்றது? ரொம்ப கரெக்டா புரிஞ்சுட்டீங்க சார், கிட்டத்தட்ட. ஆனா அதுவும் ஒரு புத்திசாலி காக்காவால மட்டும்தான் முடியும். இப்ப நான் புத்திசாலிங்கிறியா இல்ல காக்காங்கிறியா சார்? நீங்க ஞானி சார், என்ன எந்த சம்பந்தமும் இல்லாம அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் பேர் சொல்றதுக்கு நீங்க என்ன லூசா சார்? அது சரிப்பா, பேரை சொன்னேன். பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் எப்படி சொன்னேன்? சொன்னீங்கல்ல, எப்படி சொன்னீங்க? அதான்ப்பா, எப்படி சொன்னேன்னு உன்ன கேக்குறேன். அதான் சார் நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? சப்கான்ஷியஸ் மெமரி பவர். இதோ பாரா. பின்ன கரெக்ட்டா நடக்க போறலாம் சொல்றதுக்கு நீங்க என்ன ஜோசியரா சார், லூசா சார்? நீங்க அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா, எம்எல்ஏ எனக்கு டவுட் வருது. உங்களுக்கு உங்க மேல டவுட் வந்தப்பறல சார், தேவலாம் மேல டவுட் வருது. இட்ஸ் ஓகே சார், நான் கிளம்பறேன் சார், நான் கிளம்பறேன். அப்போ இருப்பா, இரு. கூப்பிட்டீங்க சார்? இவ்வளவு பவர்ஸ் எனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த தடியனை கிட்ட வேலை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன தனியா விட்டு போயிடாத சிவா. சிவா போக மாட்டேன், போக மாட்டான். உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு சார். நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா சார், என்சைக்ளோபீடியா. நல்லா இருப்பா. ஆயுஷ்மான் பாவே, போட்டி எடுத்துட்டு உள்ள வாப்பா. ஓகே சார், உள்ள வா. பாருங்க மிஸ்டர் ரகுபதி, அண்ணா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் டீ கொண்டு வரேன். அண்ணாவா? கூட பிறந்த அண்ணனா? இல்ல, எனக்கு 2 வருஷம் கழிச்சுதான் அவ பிறந்தா. ரொம்ப தமாஷ் பேரவழி சார். நீங்க அண்ணன் தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? தம்பின்னு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்களா? என்ன இருந்தாலும் அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். அண்ணன் தம்பி ஆக முடியாது, தம்பி அண்ணன் ஆக முடியாது. உளராத உளராத சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. சி, ஏ பிரதர் இஸ் எ பிரதர். ஈவன் இஃப் இஸ் எங்கர் டு ஹிஸ் சிஸ்டர், இப்ப சிஸ்டர் ஹேஸ் எ பிரதர் ஹூ இஸ் எல்டர் டு சிஸ்டர்ஸ் எங்கர் பிரதர், ஏ பிரதர் இஸ் எ பிரதர். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க சார்? 4 எழுத்து. அப்படின்னா SSLC. ஒன்னு எடுத்துக்கங்க. ஆமா அண்ணா. அண்ணா, பரவாயில்லையா? ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அப்புறம் நான் வரேன். நான் வரேனா? வரேன். ஏன் ஏழுமலை ஏன் கும்பிடுற? கோயிலுக்கு வந்துட்டோம்ல. ஏன்டா உடுமலை, பொம்பளைங்களுடைய மனசோட ஆழத்தை காட்டுன்னு சொன்னாக்க இப்படி கோயிலுக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டியே, கோயில் குளத்தோட ஆழத்தை காட்ட போறியா? விவரம் எல்லாம் பேச. என்ன, நம்ம நாட்டு பொம்பளைங்க கணவனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, கடவுளுக்கு பயப்படுவாங்க. இந்த சன்னிதானத்துல வச்சு அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்களுடைய மனசோட ஆழம் என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா சொல்றேன்? ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னடா இது, தேவஸ்தானம் எல்லாம் அன்னஸ்தானமா ஷிஃப்ட் ஆகுதா? அடடா, சரவணா பவன் ஸ்பெஷல் மீல்ஸ் மாதிரி ஃபுல் கட்டு கற்றாளிகளை பொம்பளைங்க. இதுக்கு பேர் தான் மன்சோறு. மன்சோரா? புருஷங்களுக்காக பொம்பளைங்க வேண்டிக்குவாங்க, அந்த நேர்த்தி கடனுக்காக தான் இந்த மன்சோர். அப்படியா? வா, பக்கத்துல போய் பேச்சு கொடுத்து அவங்க மனசை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ எல்லோ லேடிஸ், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். மனுஷன் பிறந்த உடனே குழந்தையா இருக்கும் போது மண்ணை திங்கிறான், அவனே சாகும் போது மண்ணு மனுஷனை திங்குது. இந்த இன்பிட்வீன் கேப்லயாவது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணாம மறுபடியும் மண்ணையும் சோத்தையும் குழச்சி அடிக்கிறீங்களே, இது நியாயமா இருக்குதா? ஏண்டா பொய் பசங்களா, சாமிக்கு நேந்திட்டத கிடல பண்றீங்க? நான் அப்பவே சொன்னேன், இவன் தான் கேக்கல. ஏய், இங்க மறக்காத, அங்க பேசு. அம்மா,
தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ரேஷன் கடை அரிசியில ஒரு கல் இருந்தா கூட ஊரே மொத்தமா போய் அவங்க கூட சண்டை இழுக்கிறீங்கல்ல. ஆனா இப்ப நீங்களே ஒட்டு மொத்த மண்ணையும் சோத்துல குழப்பி அடிக்கிறீங்களே, இது எப்படிமா சுகாதாரமாகும்? என்னடா இது சவுண்டு? இதுக்கு பேர் தான் குலவ சத்தம். நாக்க இந்த சுழட்டு சுழற்றாளுக அதை வச்சுதானே கொடுக்க முடியும்? ஆஹா, ஒரு பொண்ணோட மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன், ஆனா இப்ப பொண்ணுங்க வாய பத்தி தெரிஞ்சுக்க வச்சியாடா? இத்தனூண்டு வாய்க்குள்ள இவ்வளவு அழகான வாத்தியமா? இதுக்கு பேர் தான் குலவ சத்தமா? குலவ மட்டும் இல்லடா, கொலையே செய்வோம். காசு எங்கடி? இப்ப எங்கிட்ட காசு இல்ல மாமா. காசு இல்லையா? கட்டிங் போட வழி இல்லாம கட்டின புடிச்சு ஆளையிற உனக்கு என்னடி கோயில் கொள்ள வேண்டி கிடக்கு? மன்னிக்கணும் மஞ்சுளா, இப்படிப்பட்ட குடிகார புருஷன் நல்லா இருக்கா? நீங்க மண் சோறு சாப்பிட்டீங்களா? இவளுக்கு திருந்த மாட்டாளுக போல இருக்கேடா. ஓட முடியலையா? இதெல்லாம் என்ன ஓட்டம்? நமக்கெல்லாம் பென் ஜான்சன், கார்லிஸ் இவங்களோட ஓடிதான் பழக்கம். நேத்துக்கு தான் மெட்ராஸ் அப்போலாவுக்கு என் மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பி தினம் 10-20 கிலோமீட்டர் வரைக்கும் ஜாக்கிங் ரன்னிங் எல்லாம் ஓடுறேன். இருந்தாலும் மூச்சு அரைக்குது வாட்டுன்னு கேட்டேன். அதுக்கு டாக்டர் சொன்னாரு, நீங்க நிறைய சிந்திக்கிறதுனால உங்க மூளையில யுனானிட்டி செக்கோஸ்லியாங்கிற நரம்பு கிராக் ஆகியிருக்குன்னாரு. ஸ்மால் கிராக் தான், அதனால குலகாரனே உங்களை துரத்திட்டு ஓடி வந்தாலும் நீங்க ஓடக்கூடாது. கப்புன்னு திரும்பி அவன் காலில் உழுந்து கையெடுத்து கும்பிட்டு என்ன உட்டுறா சாமின்னு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிய பார்க்க சொல்லியிருக்காரு. மேடம், ஒரு டாக்டரோட அட்வைஸ் மீறலாங்களா? இந்த கப்சா தானே வேண்டாங்கிறது. உள்ளூர்ல இத்தனை மிலிட்டரி டாக்டர் நாங்க இருக்கோம், எங்களை எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல அப்பல்லோக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புனீங்களே, அங்கதான் நீங்க திங்க் பண்ணணும். என்ன, உள்ளூர்ல எத்தனை பெருமாள் கோயில் இருந்தாலும் திருப்பதிக்கு போய் அந்த பெருமாளை பார்த்து உருண்டு உருண்டு கோவிந்தா போட்டு லட்டு வாங்கி சாப்பிடுற சுகமே தனி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இப்படி ஏன் ஒண்ணு பேசிக்கிட்டு? ஒரு நாள் நைட் 12 மணிக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, நீ மம்மியத்தான் வந்து கூப்பிடுவ, நான் அனுப்ப மாட்டேன். நீ வழியில துடிச்சு சாக போற. பிரியா, எல்லையை காக்கிற வீரனுக்கு கொல்லையில காக்கிற முருங்காய்க்கு எப்ப சாவு வரும்னே தெரியாது. சதா நாட்டை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிற என்ன மாதிரி தியாகிகளுக்கு மார்ல குண்டு பாஞ்சாலும் வந்தே மாதரம்னு சொல்லிட்டே சாவும்மா. சிரிச்சுக்கிட்டே, யா யா, நல்லா காந்தி கென்னடி லிங்கன் ரேஞ்சுமா. ஏய் தமிழன். ஹலோ ஃப்ரெண்ட். யாரு? மை ஃப்ரெண்ட் தமிழா. யா கூப்பிடுங்க. ஏய் கம்மியா, கம்மு 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 கம்முடா. ஏமா அனு, உங்க அண்ணனும் நீயும் உங்க மாமாவை எப்படி சமாளிக்கிறீங்க? கப்சா மன்னனா இருக்காரு. இல்ல ஆண்டி, எங்க மாமாவோட கேரக்டர் அப்படிதான், கொஞ்சம் அதிகமா போய் பேசுவாரு, ஆனா ரொம்ப நல்லவரு. எங்களுக்கு எல்லாமே எங்க மாமா தான். எங்களுக்காக அவர் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டாரு. அப்படியா? என் லைஃப்ல நான் அவரை மாமா மாமான்னு கூப்பிட்டதை விட அவருக்கு ஆமா ஆமா போட்டது அதிகம். ஆமா ஆமா. Yes, Mr. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஹலோ, யுவர் ஃபாதர் மை ஃப்ரெண்ட் மை ஃபேமிலி டாக்டர். ஆமா ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அனு சொல்லிடுச்சே. யா அனு சொன்னியா? ஆமா ஆமா. எனக்கு இந்த தற்பூச்சி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பை தி வே, நான் பார்க்க வளர்ந்த மரம் இது. இங்க வந்து டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கு. அப்படியா? பட் டூ ஃபூவர். ஆமா, நம்ம ஊர்ல டாக்ஸி இல்லையா, இங்க வந்து ஏன் டாக்ஸி ஓட்டுறீங்க? ஏன் நீங்க நம்ம ஊர்லயே ஊசி குத்துலாமே, இங்க வந்து ஊசி குத்துறீங்க? இங்க இருக்கிற மார்வாடி அங்க வந்து வட்டி கடை வைக்கலையா? தட் இஸ் நேஷனல் இன்சல்டேஷன். புரியல? இல்ல புரியும்படி சொன்னா, நேஷனல் பானோசானிக், யூ நோ பானோசானிக்? ஆமா ஆமா. ஆடேங்க அப்பா, இப்படி எல்லாம் புரியும்படி சொல்ல வேண்டியிருக்கு. தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஆமா. கேபிடல் ஆஃப் தமிழ்நாடு. ஆமா ஆமா. யா லுக், தட் இஸ் அன் இந்தியன். யா Hey, stop, stop, stop. Yes, officer. Are you an Indian? 100%. There is some other Indian in problem. Come and help. என்னது ஒரு இந்தியனுக்கு ப்ராப்ளமா? அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் சார் இந்த உடம்புல உயிரே ஓடிக்கிட்டு இருக்குது. ஜெய் ஹோ. What, what? Let's go ன்னு அர்த்தம். Yeah, 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 yeah.
Yes, he is in problem. Help him. Hey, hey, hey. Aayi da unakku problem ah? இங்கெல்லாம் கண்ட இடத்துல ஆய் போக முடியாது. இது சிங்கப்பூர், டாய்லெட்ல தான் போகணும். டேக் யூ டு டாய்லெட் ஆபீஸ். இந்த பிள்ளைவாடி ஏன் செத்தினாடே நாக்கு அர்த்தம் காலாதே. இது சன் பிக்சர்ஸ் அயனு சூப்பர் நம்பர் இட்டு ஹரி ஜெயராஜு மியூசிக் சார். திஸ் லாங்குவேஜ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆர் இந்தியன். எஸ் ஹி இஸ் an Indian. அவுனா இந்தியன் ஷட் ஹெல்ப் அதர் இந்தியன். எஸ் எஸ் ஐ வில் ட்ரை சார். என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நேனு ஹைதராபாத் கா சிங்கப்பூர் 60 பேசஞ்சர் வஸ்துனானு. நேனு ஒக்குடு இக்கட பேலன்ஸ் 59 எக்கட சார். இவன் ஏதோ துக்கடா பக்கடான்றா சார். நான் அக்கடான் இருக்கேன். என்னைய சார் இதுக்குள்ள கோர்த்து விடுறீங்க? யூ போத் ஃப்ரம் சேம் கண்ட்ரி? ஆமாமா, ரெண்டு பேருமே இந்தியா தான். மிஸ்டர் தென் வை யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிம்? ஐயோ ஆபீசர், உங்களுக்கு புரியலையே. எங்க நாட்டுல 300 கட்சிகள், 3000 ஜாதிகள், 30,000 டைப் டைப் மொழிகள் இருக்குது. You are only not understanding our country. Help him or I arrest you. Arrest? Venda, I will try to help you. Hey, இந்த NTR பிட்டெல்லாம் இங்க போடாத. அத போடுறதுக்கு ஜூனியர் NTR இருக்கறாரு. போலீஸோ ஹெல்ப் அரெஸ்ட் ரூட் செத்துனாவே. பிளாக்மெயில். இப்ப சொல்றேன் பாரு ரூட். Go left to left ah then right to right ah one round ah round ah again left to left ah right to right to left to left to right to right to then center ah. What happened? Nothing. Automatic family planning operation officer take him to hospital. Enda unna enak theriyadu nenachiya? Nen ippude darshanam chesi vastunnanu. Darshanama? Edu kundala vaadu. Edu kundalama? Idukko maha prasadam laddu ladda. மீரு சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா. இப்ப லட்டு பூந்தி ஆயிடுச்சா? காஃபி லேட்டு மினிஷுக்கு ஷூ மாட்டிவிடியா? சரி சார். கவலையே படாதீங்க, அந்த லைசன்ஸ் உங்களுக்கு தான். என் மாப்பிள மவுண்ட் ரோட்ல இருக்க 13 மாடி ஊடியா எப்ப எனக்கு வாங்கிட்டு வரப்பாரா? ஐயோ அங்கிள், அது எல்ஐசி பில்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு செகண்ட்ல வாங்கி கொடுத்து விடுவேன். சிங்கு வாரா சார், நான் தேசிங்க. இன்சிலா? ஐயோ சார் ஷூ ரெடி வச்சுட்டு போடா. ஐயா ஒரு கோப்புல நீங்க கையெழுத்து, சாரி கை நாட்டு வைக்கணும். டேய் நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், போட முடியாது, போடா. எங்கிட்ட ஒரு நான் போட்டு தரேன். உளறாதீங்க சார், இது மினிஸ்டர் போட வேண்டிய கையெழுத்து, அவரு தான் போடணும். ஐயா நீங்க கொஞ்சம் போடாடே, போய் நாய குளி பாட்டா, மறக்காம பவுடர் போடு, போடா போடா போடா. ஹலோ, கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங். நான் சிஎம் பேசுறேன். ஒரு செகண்ட் உங்ககிட்ட பேசணும், துடிக்கிறாங்க ஐயா, ஒரு செகண்ட். ஏண்டா உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா? இருடா இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா. ஐயா யாரோ புதுசா கட்சியில சேர விரும்புறாரா? மத்தியானம் 2 மணிக்கு நீங்க போய் அவரை வீட்டுல பாக்க முடியுமான்னு கேக்குறாரு. நான் ஏன் அவனை போய் பாக்கணும்? அவனை வந்து என்னைய பாக்க சொல்லு, அதை விட்டு அவனுக்கு. ஐயா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? ஐயா என்ன திமிரியா அவனுக்கு? அவர் சொல்றாரு எங்க சப்போர்ட்ல தானே நீங்க மந்திரி ஆனீங்கன்னு கேக்குறாரு. ஏய் ஸ்பீக்கர் எம்ம கிட்ட விடு. அங்க கையறா மவனே. ஏய் குட, யார் கிட்ட பேசுறேன் தெரியுமா? அது 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 எம் மாப்பிள்ளைய மந்திரி ஆக்குது நான். அடுத்தது சீமாக்க போது நானு மவனே. அங்க வந்த உன்னை அப்படியே அலக்கா தூக்கி மலக்கா போட்டுடுவான். போடா சிஎம், எனக்கு பயங்கர க்ளோஸ். பரவாயில்லையே, நாம கேட்காமலே செக்யூரிட்டி பலப்படுத்தி விட்டாங்க. சார் நீங்க எல்லாம் யாருங்க சார்? நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? சிஎம் கிட்ட பேசும்போது மட்டும்தான். சரி நேத்து வரைக்கும் கால்நடை மந்திரியா இருந்தீங்க, இன்னைக்கு கால்நடையாவே ஆயிட்டீங்கன்னு உற்ற வேண்டியதான். அப்பாவி பிராணிகளை கொண்டு வர ஏழப்பாள ஜனங்க கிட்ட பணம் முடுங்கணும்ல, அதான் கடவுள் நம்ம இப்படி ஆக்கிட்டாரு. போலீஸ் போலீஸ் கஷ்டப்படாத, ஒன்ன பிடிக்க வரல. இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா பேசியது? கார் என்றைக்கடா பேசியது? அறிவு கிட்ட இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுறது. வணக்கம்.
ஏன் எடுபடி செட் அப் இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர் மினிஸ்டரா ஐயா தொந்தரவு பண்ண ஏதோ அந்த ஆப்ஷன் பா டிரைவர் வண்டி வண்டி ஏடப்பா ஐயோ இந்த தேசத்துல என்ன நடக்குதுனே தெரியலையே ஐயோ வாச்சி வாச்சி திருட்டு ராஸ்கல் திருடன திட்டாத ஏன் நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான் பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ் என்ன எழுப்ப முடியுமா என்ன அலாரமா காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாய் 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு இல்லனா செத்து போயிடுறா தள்ளிப்படுறா Excuse me. டேய் டென்ஷன் பண்ணாத. நிம்மதியா இருக்க விட என்ன பேப்பரு எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா சே சே ஆபீஸ் பேனா ஓட்டேங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்கு பாக்கெட்ல இங்கு இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா சேச்சே சின்ன பைய படிச்சவன் வேலைக்கு போயிருப்பான் என்ன யோசிக்கிறீங்க 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ சேச்சா இருக்காது 7 கழுத வயசாச்சு வேலை இல்லாமல இருப்பான் நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆபீஸ பத்தி நினைச்சேன் ஆமா உங்க ஆபீஸ் எப்படி நல்ல சென்ட்ரான இடம் பெரிய ஆபீஸ் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பியூன் வந்தான் 6 மணி ஆச்சு ஆபீஸ போட்டுன்னு சொன்னான் அப்பதான் எனக்கு சுயநினைவே வந்தது இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் கோயம்புத்தூர் காரல்ல அப்படிதான் இருக்கணும் டேய் டேய் நா என்னடா அண்ணா என்னங்கண்ணா மணி 6 ஆக போகுது பார்க்க போட்டணும் போட வெளிய நா டென்ஷன் ஆகாதீங்கண்ணா ஆமா உங்க ஆபீஸ்ல எப்படி அதுவும் சென்ட்ரா நடந்தா தட் இஸ் மெயின் பாத் ஆஃப் மெட்ராஸ் பல பேர் வந்து போற இடம் பளிங்கு கல்லியே கட்டினது ஆமா தொந்தரவு அதிகமா இருக்குமே 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு 10 வருஷமா அதே ஆபீஸ் அதே வேலை அதே சீட் போக போக தெரியும் நாயே எந்த நேரத்துல என்ன பாட்டுற பாடுற சார் இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க எதாவது சொல்லிட்டு அடிங்க
சொல்ல முடியாம தான் அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா என்ன இன்னைக்கு ஒரே டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். என்ன சரி ஈவினிங்ல லேடி ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அத மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாத சார், என்ன கூச்ச மறக்க. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. தேங்க்யூ ஜென்டில்மேன். ஹலோ ஹலோ சார் சார் தோழ சார் ஹலோ, இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். ஓட்டுக்கடா. ஹலோ நான் லேடி சாஸ்டர் போகணும், அங்க பீச்சர் எல்லாம் வெயிட்டிங்க, என் பீச்சர் கெடுத்துறாதீங்க. நீ ஏன் எத்தனை நாள் போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடி ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாட்டி பார்த்ததே இல்லையாடா. ஐயோ போடா போடா நான்சென்ஸ். கல்யாணம் ஆன பிறகு தெரியுது ஏன்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தோம்னு. நில்லுங்க, யார் நீங்க? என்ன வாட்ச்மேன், 20 வருஷமா இதே ஹாஸ்டல் இருக்கோ, தெரியலையா உனக்கு? என் மூஞ்ச பாக்க மாட்டீங்களா? தாடி வச்ச மூஞ்ச எல்லாம் பாக்க மாட்டோம் வாட்ச்மேன். உங்களோட பேர் என்ன? My name is Kulankuska. My name is Alamaska. Oh, sweet name. மணி பத்தாச்சு, இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? கூடு விட்டு கூடு போயிருது, மாடி விட்டு மாடி தான் மாடி வைக்கிறது. இந்த மாதிரி அஜால் குஜால் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு வர்றோம். இத எப்படி நான் நம்புறது? வடகரி வடகரி வச்சுக்கோ, தான் தீஸ்கோ. நீங்க இனிமே டெய்லி லேட்டா வரணும். அல்சாமல் 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 கேள்விப்பட்டேன், ஒரு மாதிரியா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, வெள்ளவத்துல இருக்கா? வெள்ளவத்துல இல்ல, கருப்பத்துல தேடி பாக்குறேன். எங்கடா இருக்க? இந்தா இருக்கேன். பணத்தை பாத்து கொடுங்க. பணத்தை பார்த்து அண்ணா கொடுக்குறேன். வெங்காயம் பழத்தை இல்ல, இந்த நோட்டு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றேன். என்னது பாரு, நோட்டு கிழிஞ்சிருக்கா? நல்லா பாரு. இந்த புள்ளி வந்து உங்க ஊர்ல கிழிஞ்சிருக்கா? ஆமா அதான் சொல்றோம். கிழிஞ்சது எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்படி இருக்கும், இப்படி இருக்கண்டா. யோ இதான் சொல்லி இருக்கேன், கிழிஞ்சிருக்குன்னு. பழத்தை காத்து கொடு. எங்க மறுபடியும் பழத்தை காணா? மேல கை வச்சாலும் பரவாயில்ல, இவன் வாய தொடர்ந்தே பாத்துருவோம். நல்லவன் பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்க. வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் கடையை மாத்தி வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கடை நல்லா வர நான் என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க. கேறேன் வா, வெளியே வா. இந்த வந்துரு, அவள மாதிரியே வராம வியாபாரம் நல்லா நடக்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேரிய தயாரா இருக்கேன் சொல்லுங்கண்ணே. முதல்ல இந்த வெத்தலையை கால்ல வச்சு கும்பிடு. நல்லா இரு. பொறி உண்ட பாட்டு இருக்குல்ல? ஆமா அதை எடு. இது எடுத்துறேண்ணே. இப்ப என்னென்ன பண்ண? அதை கிழக்க போடு. போட்டோ உடஞ்சிருவேண்ணே. போடு. சரி போடுறேண்ணே. வாழ்க்கையும் அந்த பாட்டை எடுத்து மெதுவா உருட்டி உருட்டி கடையை மூடி திறந்தா மறுவாழ்வு. என்ன என்ன மறுவாழ்வு? சொன்ன மாதிரி கரெக்டா கொண்டா சேர்த்து பாத்தீங்களா? அங்கதான் உங்க பையன் அடைச்சு வச்சிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் குடுத்திக்கலாம், நான் போயிடுவேன். என்ன பைத்தியம் நினைச்சியா? பிள்ளைய கொண்டாந்து என் கையில ஒப்படைச்சா தான் உனக்கு 5 லட்சம் தருவேன்.
இல்லனா நீ எனக்கு 5 லட்சம் தரணும். ஐயோ கொஞ்சம் பேசாமறீங்களே. பா எப்படியாவது அந்த புள்ளைய காப்பாத்துப்பா. நீங்க யாரு? நான் வளப்பு பண்டாட்டி. ஐயோ குழப்பாதீங்க சார். சரி சரி அந்த சொத்தப்பள்ள அங்க தான் பா. எப்படி காப்பாத்துறதுன்னு நான் யோசிக்கிறேன். நல்லா யோசிச்சு நல்லா யோசிச்சு. அது வரைக்கும் நான் டேல பறிச்சு டீ போட்டு தரேன். கடவுளே அப்பா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பா. எப்படியாவது அந்த புள்ளைய காப்பாத்துப்பா. எப்படியாவது காப்பாத்துறேன். முடியல உடனே பாஸ்கெட் போய் சொல்லணும். வாங்க சார் வாங்க வாங்க. என்ன சார்? மதன் சார் சார் இதா சார் உங்க சன்னு சார். இதா சார் உங்க ஃபாதர். சொன்ன மாதிரி 5 லட்சம் கொடுத்துறணும். மதன் சார் எப்படி சார் அந்த சொத்தப்பால இருந்து தப்பிச்சீங்க? மூஞ்சி தூக்கி மூணு வச்சிட்டு இருக்க. இல்லைண்ணே நான் சிங்கப்பூருக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்கு போனே பண்ணலையா. அம்மாட்ட பேசணும்னு ஆசையா இருக்குண்ணே. ஓஹோ சென்டிமெண்ட்ல டச் பண்ணிட்டேன். சரி ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணுவோம். சரிண்ணே அங்க வந்து ஆர்வ கலர்ல எதுவும் பண்ணிடாத. நம்ம ஒர்க் ஆஃபீஸ்ல டெய்லி ஒருத்தன் டியூட்டி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஊருக்காரன் யாராவது டியூட்டியில இருந்தான்னு வையன், அவனை கரெக்ட் பண்ணி திருட்டு கனெக்ஷன் கொடுத்து ஊருக்கு ஐஎஸ்டி பேசிடலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், 5 நிமிஷத்துல டக்குன்னு பேசி முடிச்சிடணும். 5 நிமிஷம் எதுக்குன்னு? நாளே வார்த்தை நறுக்குன்னு அம்மாட்ட மட்டும் பேசிக்கிறேன். வெரி குட், வா ட்ரை பண்ணுவோம். குதிக்காதவா. ரிங்கு போகுது. ஹலோ ஹலோ, நான் சிங்கப்பூர்ல இருந்து புதுக்கோட்டை சரவணன் பேசுறேன். யாரு? திலகம்மாவா? அக்காக்கா எங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுங்கக்கா. டேய் மெதுவாடா, மாட்டிக்கோண்டா. அம்மா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். டேய் ஸ்பீக்கர் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றேன். இதே சத்தத்தோட பீச்சில் போய் நின்னு வையன், நேரா புதுக்கோட்டைக்கே கேட்கும். அப்புறம் இது தேவையில்லை. சும்மா இருங்கண்ணா. அம்மாண்ண சரி பேசு பேசு. அம்மா நான் சிங்கப்பூர்ல இருந்து உன் மகன் புதுக்கோட்டை சரவணன் பேசுறேன். எப்படிமா இருக்க? செல்வி எப்படி இருக்கு? அப்பா அண்ணன் அண்ணி நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா பயப்பட வேணாம் சொல்லுமா. கடன்லாம் அடிச்சிடலாம். அண்ணிக்கிட்டயும் சொல்லு, நகையெல்லாம் திருப்பிடலாம். நீ பயப்படாதம்மா, இங்க நம்ம ஊர் பசங்க கொல்ல பேர் இருக்கானுமா. பக்கத்துல செல்வி இருக்கா? தங்கச்சி தங்கச்சி அதுக்கிட்ட கொஞ்சம் கூட. டேய் நானும் பேசணும்டா. அப்படி நினைச்சாலும் இல்ல. பேசி தொல பேசு. செல்வி எப்படி இருக்க? மச்சான் வீரேந்திர சேவக் எப்படி இருக்காரு? அட ஆண்டவா, இவன் அடங்க மாட்டான் போல இருக்க. டேய் டைம் ஆச்சுடா. என்னண்ணே அதுக்குள்ள புடுங்கிட்டீங்க? ஏண்டா நறுக்குன்னு 4 வார்த்தை பேசுறேண்ணே. இதாடா உன் நறுக்கு. அண்ணே நீங்க பேசலையாண்ணே. அதான் மொத்த கண்டெய்னர் சேர்த்து நீயே பேசிட்டியா? அதுல நாங்க பேசுறேன். எவனு வந்துட்டேண்ணா? ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேண்ணே. மாடு கண்ணு போட்டுச்சான்னு தெரியல அண்ணாண்ணே. இந்த வாட்டி போட்டு கொடுங்கண்ணே. டேய் நீ நான் சொன்னா அடங்க மாட்டேன். குப்பரை போட்டு முதுகுல 4 கசையடியை போட்டதான் அடங்குவேன். போங்கண்ணே. 3 வாட்டி போன் வந்தாச்சு. நீங்க கார்ல ஏறியாச்சுன்னு வேற போய் சொல்லிட்டேன். கரமம் கரமம் போ. அவகிட்ட வவுச்சர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புடா. வாங்காம விட்டுருவா?
ஒழுங்கா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காம என்ன இப்படி அக்கிரமம் பண்றீங்க? என்றீங்கண்ண தலை இங்க இருக்குடா மங்கா மடையா. என் பேர் என்ன? ஜாலி. அதான் பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கவானா? லைஃப்னா ஜாலியா இருக்கணும்டா, அனுபவிக்கணும். என்ஜோ குரலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மூணு நாள் ரெக்கார்டிங் அப்செட் ஆயிடும். உங்க குரல் லட்சத்துல ஒரு குரல், அதை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ என் செக்ரட்டரி இல்லடா, என் எதிரி. நான் இல்ல சார், ஐஸ் வாட்டர் தான் உங்களுக்கு எதிரி. ஐயோ மணி பத்தா ஆயிடுச்சா? டேய் கக்க கம்லாட்டிய எழுப்புறதுக்கு என்னடா, எங்கடா இருக்க நீ? பூஜாவில சுக்குவெல்லம் கலந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் எது இல்லாட்டாலும் இது வேணுமே. இத முதல்ல செய்யறதுக்கு என்னடா சுக்கு கிடைக்கலையா? ராஸ்கோல் சீக்கிரம் கிளம்புடா. வருங்கால முதலமைச்சரை பார்த்து ரொம்ப திட்டுறீங்க, வாடா போடான்றீங்க, பின்னால ரொம்ப வருத்தப்பட போறீங்க. யாரு கண்டா? அப்போ நீங்களே எனக்கு கூஜா தூக்குனாலும் தூக்குவீங்க. பல்ல உடப்ப ராஸ்கல், யார் தான் முதலமைச்சர் ஆகணும்னு கணக்கே கிடையாதா? நீங்க வேணா பாருங்கண்ணே, இப்ப 1989, எனக்கு இப்ப 13 வயசு ஆகுது. 18 வயசுல ஓட்டு போடுவேன், 21 வயசுல தேர்தல் நிப்பேன், 25 வயசுல எம்எல்ஏ ஆயிடுவேன், 30 வயசுல மந்திரி, 35 வயசுல முதலமைச்சர் சிஎம். ஆண்டு 2011 இதான என்னோட பிளான். எப்படின்றீங்களா? ரொம்ப ஈஜினே, சினிமால செஞ்சுட்டா போதும். என்னண்ணே அப்படியே வந்துட்டீங்க? எல்லாமே கார்ல தான்டா, கிளம்புடா. அண்ணே ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாண்டா நீ கலையில ஒவ்வொரு சொல்லான்னு போனா இவன் சொல்றதுக்குள்ள அவ கைவசிட்டான். என்னது லவ்வா சொன்னா அடிக்கிறாளுங்களா? டேய் ஆமா மாப்ள, நான் நடந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். டேய் ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற, நீ பேசுறியா மச்சா? பசங்க தற்கொலை பண்ணீங்கன்னா 10 ரூபா கொடுத்து பாய்சன் வாங்க வேணாம், 1 ரூபா கொடுத்து ரோஜா வாங்கி ஒரு பொண்ணுகிட்
மச்சான், அங்க ஒரு கும்பல் வருதுல்ல, அதுல தெரியும் உன் கலருக்கு மேட்சா. முதல்ல ஒரு பொண்ணு வருது, அதானே? ஏண்டா மொச கூட்டத்துல வர மூஞ்சூர் மாதிரி இருக்கு, அது போய் ஆளா? அதுக்கெல்லாம் சென்டர்ல ஒன்னு மொசு மொசுன்னு வருது பாரு, பிங்க் கலர் ட்ரெஸ், அவனா? அதுவா? ஏன் அந்த மாதிரி ஃபீல்லாம் நாங்கள் லவ் பண்ணக்கூடாதா? இல்லடா, அறையும் போது ஆள் மாத்தி கீத்தி ஏதாவது அடிச்சு போறாங்கிறதுனால தான். சரி சரி, நீங்களாம் இருங்க, நான் வரேன். பெருசா எதுவும் வச்சுக்கல. எது மார்க் நாளை பின்னா சொந்தமான ஆவா? ஓ அப்படியா, சரி சரி, நீங்களா வெயிட் பண்ணுங்க, ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம். லவ் சொன்னா ஆம்பளை மேலேயே கை வைக்கிறியா நீ? வா வா வா. அசோகே, நீ ஈஸியா டீல் பண்றதுக்கு அவ பீச்சு குதிரை இல்ல, ஏமாந்தா உன் மேல ஏறி போற ரேஸ் குதிரை, ஜாக்கிரத. எத்தனை குதிரைக்கு நான் ஜாக்கியா இருந்துக்கிறேன், எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஸ்ரீநாத் சிஸ்டர் தானே? இல்லையே. இல்லையா? தேவத மாதிரி இருக்கீங்க, உங்களை போய் இப்படி சொல்லாமாங்க. அவன் என்ன சொன்னா? அவன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா சொல்லு, ஃப்ரெண்டா. அவனை விடுங்க, கடகரான். என்னங்க இப்படி இருக்கீங்க? இது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி அப்படியே கணக்கச்சிதமா இருக்கு. ஏங்க, அது அதுக்கு தனித்தனி டயட்டா இல்ல ஓவரால் ஒரே டயட்டா? நைட்டு கரெக்ட் பண்றதுக்கு டயட்ட பத்தி பேசி ஆரம்பிக்கிறானா? என்ன மாதிரி தெரியுமா? தெரியுங்க, நம்ம பிரம்மாவோட பொண்ணு தானே?
பிரம்மாவா போடா? எல்லாரையும் படைக்கிற பிரம்மா தான் பொண்ணுன்னு உடனே கொஞ்சம் ஓவராவே. என்ன தெரியுதா? இட்ஸ் ஓகே. நீ போன ஜென்மத்துக்கு பிறந்தியா? ஏன் இல்ல இப்படி ஆப்பு சிவி சிவி வைக்கிறியா? அதான் கேட்டேன். டேய் என்னடா சொன்ன, என்கிட்ட என்னடா சொன்ன? மச்சே வாள் யாருன்னு காட்டு, நான் அவளுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு என்னை கே ரிவர்ஸ்ல காமிச்சிட்டல? இல்ல மச்சி, அந்த ஃபிகர் அறையில இருந்தாண்டா போனேன். ஃபிகர் கொஞ்சம் அஸ்தலா இருந்துச்சா? இல்ல கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சா? அதான் மஞ்சுக்குள்ளே ஓட்டி பார்த்தேன். ஒரு பெரிய என்ன சிறப்பு எந்தக்குமா லாப்ரு? என்ன படத்துல வர பாலராம் நாயுடு மாதிரியே இருக்கிறாரு. முதல்ல சேஃப்டி, தர்வாத செக்யூரிட்டி. அப்படின்னா உன்னோட பார்ட்னர் பெல்ட் பாம் கட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கினு இருக்கிறாரு. லிசன் கேர்ஃபுல்லி. Answer my questions. Question number 1. வண்ணோட பேர் தான கலிசடை. பாஸ் அது கைசடல கம்சலே. யாதோ ஒரு எல எந்தக்கு இந்த ஓவர் எக்ஸ்பிரஸ்ட். சாரி பாஸ். சூடையா பாத்தையா? இது என்ன பாஸ் இருக்கு? இறக்குதோ ஐயா, சாப்பிடுற எலோ இப்படி இறக்கணும், இப்படி உல்டாவா திரும்ப இறக்குதோ, நாக்கு சீரியஸ் டவுட். ஓபன் செய்யறா. சமபந்தி போஜனமா? ஒரு 40 பேர் கிட்ட கிட்ட சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் என் வண்டிக்கு தான். இது தனியா தங்க போதா? தொங்கனா லாடுக்கு. இதுதான் ஓவர் எக்ஸ்பிரஷன். தம்பளோ 4 பேருக்கு நல்லது நடக்கணும்ன்றா ஒருத்தர் பலை கொடுக்கறது தப்பில்ல. இது பழைய டைலாக் இல்ல. எப்போ புதுசு கேளோ. 40 பேர் போஜனத்தா சிங்கிளா ஒரு ஆள் அடிக்குது, இதை கிளியர் பண்றதுல என்ன தப்பு? வந்த வேலைய கவனிடா கோலா. கெட்ட வார்த்தையா? சூடம்மா, க்வெஸ்சன் நம்பர் 2. அம்மா, 25 வருஷால முந்து கவர்னமெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆயாவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஏ ஞாபகம் இருக்குதா? நான் அது 25 வருஷத்துக்கு முன்னாடி கதையை கேட்டு அவன் மட்டும் போயினேக்குறேன். போகல்ல உண்டானோ சாக்கா. அப்படி லேபர் வாட்டில் இருந்துச்சு ஒரு சைல்ட எடுத்து அது மதர்கிட்ட இருந்து பிரிச்சு இவர்கிட்ட வைத்தீங்களே, ஞாபகம் இருக்குதா? ஐயோ நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலங்க ஐயா. இல்ல எவடன் சிறக்கம்மா, என்ன கட்ட எவடன் சிறக்குதோ. தேவடா சாரி. பரலேது, மீர பேரந்த ஷாமலா? ஷாமலா தெலுகா மீரு? இல்ல. எந்த ஊரு? திருவள்ளூர். திருவள்ளூர் பரலேது ஆந்திரா பாடரு. நான் அஜசேஸ்தான். அதை பாத்தியெல்லாம் பேசுவாமா? ஏமா போமா. வர மஞ்சு பேசு, மிஸ் ஆயி போச்சு. டேய் வந்த வேலைய பக்கம் என்னடா கிசு கிசுன்னு? ஆண்ட்ரா செய்யாலி கெட்டப் நான் கிரேட்னஸ், கிஸ்ஸிங்கும் மன வீக்னஸ். அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து இப்ப பெரிய தீவிரவாதியா ஆயிட்டான். பாத்தியா போட்டாரு? அடுத்த வாரம் அவன் இந்தியாவுக்குள்ள வர்றான். இவனதான் எங்களுக்கு தெரியும். இவன் நைனா யாருன்னு தெரியாதோ, நைனா எவரை செப்போ?
எனக்கு அந்த மாதிரிலாம் யாரையும் தெரியாது. நீ முதல்ல வெளில போ. ஹேய் ஹேய் மோர்சுகோ, இத பாரம்மா, டாக்டர் கிட்ட போய் சொன்னான் நோய் வரும், போலீஸ கிட்ட போய் சொன்னான் பையே நாய் வரும். பயோ சிந்தடிக் கெமிக்கல் வயல் உண்டு கதா, அத லாட்டில பிக்ஸ் பண்ணி உன் உடம்புக்கு உள்ளே விட்டு டட்டு டட்டு டட்டுன்னு டட்டனமுன்னாக்கா உள்ளே இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும். நிஜத்தையும் சேர்த்து செப்பு. அவன் நைனா பேர் ஜபார் கான் தானே, ஜாயித் கான் தானே, சல்மான் கான் தானே, ஷாருக் கான் தானே, அமீர் கான் தானே. எவ்வளவு காசு பண்ணதா செலவு பண்ணுங்க, பிடிக்க முடியாது. ஓடிடு ஓடிடு ஓடிடு. முதலாளி எனக்கு என்ன ஆச்சு? அதத்தான் நாங்களும் கேக்குறோம். ஈஸ்வரி அம்மான்ற முதலாளிங்கிற உனக்கு என்னையா ஆச்சு? ஈஸ்வரிம்மா, உங்களை இப்பதான் புடவையில முத முதலா பாக்க, புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சௌரி முடி வச்ச சைனீஸ் பட வில்லி மாதிரி ஒரு மூஞ்சி, இது மகாலட்சுமியா? தலையில அடிபட்டதுல சமீபத்துல நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இல்ல டாக்டர், பேசுறத பார்த்தா சமீபத்துல நடந்தது மறந்த மாதிரி தெரியல, மொத்தமாவே மறந்துட்டாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். நாளாக நாளாக தானா சரியாயிடுவாரு. இதுக்காக நீங்க பணங்காசு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை, ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவாரு. ஈஸ்வரியம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலை பார்க்க. ஐயோ, நான் உன் பொண்டாட்டியா, நீ என் புருஷையா? என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதுல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 தான் இவனுக்கு அப்பன் ஆவாம் போல. எல்லாருக்கும் மண்டையில அறிவிட்டா பழசுதான் மறந்து போகும், ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சு. முருங்காய் சாப்பிட்டாதான் மூடு வரும்னு வாங்க, இங்க என்னடா முருங்காய்க்கு மூடு வந்துருச்சு. என்னது? ஐயோ சுத்தி, 20 முடிஞ்சு 21 நடக்குது அப்படின்னு சொல்ல வந்தாங்க. சரி, இந்தாப்பா கழுத்து போடு.
பெண் கொடுங்க சார். ஒரு மூணு முடிச்சால முட்டால ஆயிட்ட கேளு கேளு அண்ணே. இந்தாங்க சார். ஏன்பா சாட்சி கழுத்து யார் போடுறது? நான் தான் சார். உன்னை பார்த்தாவே சின்ன பையனா இருக்கே, நீ எப்படி சாட்சி கழுத்து போடுவ? என்ன சார், ஒரு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் நான் வயசானவனா மாற முடியுமா சார்? நான் மாப்பிள்ளையோட கூட பிறந்த தம்பி சார். இந்த கல்யாணத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி நடத்ததே நான் தான் சார். அது சரி, நல்ல குடும்பம், நல்ல அண்ணன் தம்பி. 50 ரூபா கூட இன்னொரு சாட்சி கையெழுத்து ரெடி பண்ணணும். அப்படி வாங்க. நல்ல ஹாப்பி சார், நல்ல லஞ்சம். இந்தாங்க சார், இந்தா போடு கொடுப்பா. பேனா விட்னஸில் போடு. சா ரா வனன் கையெழுத்து போட்டாச்சுல்ல, என்ன மாலையை மாற்ற வேண்டியது தானே? சாமி என்கிட்ட கூட, நானா மாப்பிள்ள அங்கே கூட கூட சிரிச்சது போதும் மாத்து. இவ்வளோ கஷ்டப்படி தள்ளிட்டு வந்தேன், ஈஸியாக மாலை மாத்திரம். தேங்க்யூ சார். ஆல்ரைட் அண்ணி. சரவணா அண்ணி, நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ சென்டிமெண்ட். நான் உங்களை கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தது வேலை இல்லாமல் இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இல்லை. வேலை தேடிட்டு இருக்கிறேன்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு உங்களோட நகை நட்டுலாம் உதவுமே அப்படிங்கிறதுக்காக தான். கழுத்தில் தாலி ஏறிடுச்சுன்னு ஒன்னே என்னை கழட்டி விட்டுறாதீங்க, நகை முக்கியம். டே அண்ணா, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் நடக்க வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, நான் வீட்டுக்கு போய் அம்மா அப்பாலாம் சமாளிக்கிறேன். சரி தம்பி. நகையும் அண்ணியும் பத்திரமா கூட்டிட்டு வா. பட்டா சாம் சர்மா. தலை, நீ அந்த 7 நாட்கள் படத்தில் நம்ம அம்பிகா இழுத்துட்டு ஓடுறாமே நானும் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அப்பாவை எப்படி சமாளிக்க போறேனே தெரில, பயமாக இருக்குது. நீ தான் ஏதாவது ஐடியா தரணும். என் முட்டா செல்வி, தலையில் போட்டு வைக்கணும், ஃபோட்டோவில் போட்டு ஓட்டிட்டு. ச்சே, மரியாதையே இல்லை. ஏதாச்சும் ஐடியா கொடுத்தால வந்துட்டானா? அட முந்திரி கொட்டை, 5 நிமிஷம் கழித்து வாடான்னா 3 நிமிஷம் வந்து நிற்கிறான். நில்லு, அங்கே நில்லு. இன்னும் ரெடி வீட்டுக்குள்ள எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. டேய் ஏய், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இந்தாமா உனக்காவது இருக்கா? வீட்டுல கல்யாண வயசுல தங்கச்சி இருக்கு, படிச்சு முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருக்க தம்பி இருக்க, 2 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு மழை வருமா வராதா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க முகத்தை கொஞ்சம் பாரு. இத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம உனக்கு கல்யாணம் கேக்குதோ? சரி, கல்யாணம் தான் பண்ண. நம்ம ஊரு, நம்ம சாய் சென்டர்ல யாராச்சும் ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து மாலை காலத்து நிப்ப, நான் அதே அணி ஒத்துக்கணுமா? சரி, இதோ பார், நீ எக்கேடும் கேட்டு போ, எனக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். நீ பாட்டுக்கு பக்கத்தூர் பொண்ண கூட்டிட்டு வந்து நிக்கிற, எங்களால போலீஸ் பஞ்சாயத்துன்னு அலைய முடியாது சாமி. அதனால நீ மரியாதை வீட்டு விட்டு போ. போயா போ போ போ. நான் பேச வேண்டியதுலாம் இவனே பேசிட்டான், அப்புறம் என்ன இருக்கு? போ. ஏன் இல்லை ஏன்பா, அவன் தான் ஏதோ பொறுப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான, நீ அவ்வளவு ஈஸியா உள்ள போங்கிற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வசனம் எல்லாம் பேசினேன். என்ன பண்ண சொல்றப்பா, போ போ. அதான் சொல்றார்ல, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போப்பா. ஏய் ஐய, அங்க ராமஜெயமாப்பா? ஆமாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உட்காரலாமா? உக்கர்லமே. ஏதாவது பேசுங்களே. கிளாஸ்மேட் காலேஜ் மேட் மாதிரி ஏதாவது பேசலாமே. ஹலோ,
ஹலோ 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 என் பேர் மினி, இவன் என் ஃப்ரெண்டு லதா. ஹலோ 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 ஹலோ. நாங்கள் ரெண்டு பேரும் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறோம். ஹலோ, கொஞ்சம் பேப்பர் தரீங்களா? ஓ ஷூர், மறக்காம திருப்பி கொடுத்துருங்க. நாங்கள் பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஹலோ ஹலோ, நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன். அவங்களை நம்பாதீங்க, அவனு ரெண்டு பேரும் ஃப்ராடு பசங்க. அதுலயும் அந்த கட்டம் போட்ட சட்டை போட்ட கண்ண கரையில கருங்கோரங்க மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவன் ஒன்னா நம்பர் திருட்டு முள்ள மாதிரி போய. கொஞ்சம் டேய் வாடா, நம்ம யாருங்கறத காட்டி வந்தறோம். நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? அவனுக்கு தான் என்ன பாத்துட்டானுங்களே, இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. நீ போய் அவங்களை கவனி. அப்ப வாங்க, நான் போலாம். டேய் சும்மா இருடா, வெத்து வெட்டு. நீங்க எங்க போறணும்? நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். நீங்க வாங்க, நான் பஸ் ஏத்தி வரேன். இல்ல வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். வாடி. அந்த காலி பசங்க கூட மோத சொன்னியே, நான் தான் கிடைச்சனா? எவ்வளவு ஒருத்தி வந்தா போனா, உனக்கு என்னடா அவன் மேல அவ்வளவு அக்கறை? எவ்வளவு ஒருத்தி இல்லடா, நான் சொல்லல, ஊரு பேர் தெரியாத ஒருத்தின்னு. அவ தான் இவ மினி. யாரு? லவ் அண்ட் லவ் இல்லையா? ம், அட பா, விட்டுட்டே அவள கப்புன்னு பிடிச்சி அமுக்க வேண்டியதானே. என்னடா சொல்ற? என்ன பாக்குறீங்க? எதை செஞ்சாலும் அறகுறையே செய்யக்கூடாது இல்லையா? அதனால நாங்களே உங்களை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றோம். வாங்க ப்ளீஸ். பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு வேணுமோ நாங்களே போயிடுறோம். தேங்க்ஸ். ஆ, பயப்பட வேண்டாம், நாங்க எஸ்கார்ட்ஸ். டேய் வாங்கடாங்க. எல்லாரும் எங்க ஜாலியா கிளம்பிட்டீங்க? சும்மா. கூட ரெண்டு பொண்ணுங்கள வந்திருக்காங்க. அவங்க யாரு, நீங்க யாரு? சிஸ்டர். என்னது சிஸ்டர்? சிஸ்டர். ஓஹோ, சிஸ்டர் பேர் என்ன? முத்து பேச்சு. உங்க பேரு? முத்துக்கருப்பேன். அந்த பொண்ணு யாரு? அவன் பிரதர். சிஸ்டர். சார் சொன்னது கரெக்டா? யா. தங்கச்சி பேர் என்ன? தங்கம்மா. உங்க பேரு? தங்கப்பன். ஓஹோ, சார் என்ன சைலண்டா இருக்கீங்க, ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. இவன் சொல்றது உண்மையா? தெரியாது. நான் யார்?
என் அண்ணன். அப்ப நீ என்ன சொன்ன? I'm sorry. Sir, அது வந்து you bitch. ஆ